வணக்கம் வாருங்கள் டாக்டர் தர்ஷனனின் இசை துணுக்கு பாகம் 15க்கு. இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்? கதைக்கிறதுக்கும் பாடுறதுக்கும் என்ன வித்தியாசம்? நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம், கதைக்கிறதுக்கு சுருதி கிடையாது, பாடுறதுக்கு சுருதி இருக்கு. கதைக்கிறதுக்கு தாளம் கிடையாது, பாடுறதுக்கு தாளம் இருக்கு. ஆனபடியாத்தான் ரெண்டுமே வித்தியாசம் என்று சொல்லி சில பேர் பாடும்போது நாங்கள் கதைக்கிறது மாதிரி இருக்குதே அப்படி என்று சொல்வதுண்டு. ஆகவே கதைக்கிறதுண்டா என்ன, பாடுறதுண்டா என்ன என்று தெளிவாக விளங்கி கொண்டாத்தான் ஏன் எங்களுடைய பிள்ளை பாட முயற்சி செய்யும் போது கதைக்கிற மாதிரி இருக்குது எங்களுக்கு, அல்லது மற்றவர்கள் கொஞ்சம் இந்த பிள்ளை கதைக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் பாடுற மாதிரி பாட சொல்லுங்கோண்டு ஏன் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுகிறார்கள், ஆலோசனை சொல்கிறார்கள் என்றதை இன்றைக்கு பார்க்கலாம். கதைக்கிறதுக்கும் பாடுறதுக்கும் இடையில என்ன வித்தியாசம்? ஸ்ருதியா, அதாவது கதைக்கும் போது ஸ்ருதி இல்லையாமல் நாங்கள் கதைக்கிறோமா? ஸ்ருதியோடு தான் கதைக்கிறோம். நாங்கள் சங்கீதம் படிக்கிறார்களாக இருந்தாலும் சரி, சங்கீத ஞானமே இல்லை என்று நாங்களே எங்களை பற்றி சொல்லிக்கொண்டாலும் சரி, ஏனென்றால் இந்த உலகத்திலே படைக்கும்போது 100,000 ஒரு ஆளைத்தான் கடவுள் சங்கீத ஞானம் இல்லாமல் படைக்கின்றார் என்கின்றன ஆய்வு முடிவுகள். அப்போ மீதி அத்தனை பேரையும் இசை ஞானத்தோடு தான் படைத்துள்ளார், ஆனால் அதிலே ஸ்ருதி ஞானம் அதிகமாக எங்களுக்குள்ளே வைத்து படைத்துள்ளாரா, அல்லது தாள ஞானத்தை அதிகமாக எங்களுக்குள்ளே வைத்து கடவுள் படைத்திருக்கின்றாரா என்பதில்தான் அவருக்கவர் வேறுபடுகின்றதே ஒழிய, எல்லோருக்கும் இசை ஞானத்தை ஊட்டித்தான் இந்த பிரபஞ்சம் எம்மை ஆளாக்கியுள்ளது. அப்படி இசை ஞானம் எங்களுக்குள்ளே படைக்கப்படவில்லை என்றால் எங்களால் கதைக்கக்கூட இயலாது. ஒரு இசை ஞானம் இல்லாதவர் ஒரு ஸ்ருதி வேறுபாடுகளை கண்டுபிடிக்க முடியாத காதினை உடையவர். கதைச்சால் எப்படி கதைப்பார்? அம்மா இங்கே வாங்கோ, அம்மா இங்கே போறீங்கள், ரோபோ மாதிரி கதைப்பார். இதுதான் ஸ்ருதியின் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு பேச்சு, உணர்வுகளை வெளிப்படுத்தாத பேச்சு. அம்மா எங்கே போறீங்கள், எப்போ வந்த நீங்கள், நல்லா இருக்கிறீங்களோ. அப்போ இது ஸ்ருதியின் ஏற்ற இறக்கங்கள், ஸ்வரங்கள், ஸ்வரஸ்தானங்களையும் அதை மட்டுமில்லை, அதுக்குள்ளே தாளமும் இருக்குது. தாளம் என்றது நாங்கள் பலர் நினைக்கிற மாதிரி கையில் எப்படி 1, 2, 3, 4 எண்ணி போடுவது அல்ல தாளம். தாளம் போட்டு காட்டுங்கோண்டால் உண்மையாக நாங்கள் என்னத்தை கையில் எப்படி தாளமாக எண்ணி போடுறோம்ண்டா, நாங்கள் என்னத்தை உள்ளுக்கு பாட்டாக பாடுகிறோமோ அதுக்குள்ளே இருக்கின்ற மறைந்திருக்கின்ற எண்ணிக்கைகளைத்தான் நாங்கள் இப்படி தாளமாக விரலிலே போட்டு காட்டி நாங்கள் பாடுவது சரியா என்று நாங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு, அல்லது மற்றவர்களுக்கு நாங்கள் பாடுகின்ற பாட்டின் உள்ளடக்கத்துக்குள்ளே இருக்கின்ற தாளத்தை விளங்கப்படுத்துவதற்கு, ரசிகர்களுக்கோ பரீட்சகர்களுக்கோ எக்ஸாமினர்ஸ் அதை பார்க்கக்குள்ள அதை விளங்கப்படுத்துறதுக்கே ஒழிய நாங்கள் தாளம் இங்கே தான் இருக்குது என்று நினைக்கக்கூடாது. கையிலே தாளம் இல்லை, எங்களுடைய மனதுக்குள்ளே தான் தாளம் உண்டு. அந்த தாளத்தின் வழிதான் நாங்கள் பாடுகிறோம். அந்த மனதுக்குள்ளே இருக்கிற தாளத்தையும் ஸ்ருதியையும் ராகத்தையும் சொற்களையும் உணர்வையும் வைத்து கொண்டு பாடும்போது தான் அது உண்மையான பாடல் ஆகின்றது. அப்போ அது இன்னொரு விடயமாகியால் இன்னொரு முறை நாங்கள் அதை பார்ப்போம் இன்னொரு இசை துணுக்கிலே. இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது கதைப்பதற்கும், அல்லது இந்திய தமிழில் சொல்லப்போனால் பேசுவதற்கும் பேசுறதுக்கும் பாடுறதுக்கும் இடையில் என்ன வித்தியாசம். ஆகவே பேசும்போதும் ஸ்ருதியும் இருக்கு தாளமும் இருக்குன்னு சொல்லியாச்சு பார்த்தீங்களென்றால், அம்மா இதுக்குள்ளேயே 3 சுரம், அம்மா 4 சுரம் வந்துடுது. இப்போ எப்படி இருக்கிறீங்கள், ஸ்ருதியின் ஏற்றத்தாழ்வுகள், குரலின் இனிமையான
ஏற்றங்கள் தாழ்வுகள் ஸ்ருதி அங்கே புலப்படும். அதுகம் ஒவ்வொரு உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகின்ற போது வேறு வேறு ஸ்ருதிகள் கையாளப்படும். நாங்களே ஒரு உதாரணத்துக்கு இந்த அம்மா எங்கே போனீங்கள்ன்றதையே வச்சுக்கொள்வோம். எங்களுக்கு பசிக்குது சரியா, அம்மாவை காணையில்லை, பார்க்குறோம் வீட்டில் ஒரு சாப்பாடும் அம்மா செய்து வச்ச மாதிரியும் தெரியல, இந்த நேரத்தில் தம்பிக்கு பசிக்கிறே இல்லைன்னு போட்டு அம்மா சந்தோஷமாக வெளியில் எங்கேயும் போயிட்டா. இந்த நேரம் பார்த்தவங்களுக்கு கடும் பசி, அம்மா வீட்டை வாரா, அம்மா இங்கே வந்தீங்கள் ரெண்டு ரைட், அந்த ஸ்ருதி வேறு. நித்ரையால் எழுந்தி அம்மா காஃபி அல்லது அம்மா தேத்தண்ணி அறியலே, இது இந்த ஸ்ருதி தாழ்ந்தது. அதாவது எந்த உணர்ச்சியும் இல்லாமல் எந்த சலனமும் இல்லாமல் நாங்கள் ஒரு ஒரே வசனத்தையே அதே அர்த்தத்தோடு சொல்லும் போதே அது அம்மாட்டே நாங்கள் கதைக்கிறோம், அம்மாட்ட சம்திங் ரிக்வஸ்ட் பண்ணுறோம். அப்படி செய்கிற போதே அது வித்தியாசப்படுகிறது. அதே போல் அதே அம்மாட்ட சாப்பாடு தராமல் போயிட்டீங்களேன்றதை தான் கேட்குறோம், ஆனால் கோவத்தில் கேட்குறோம். கூப்பிட்டு பார்க்குறோம் அம்மாவை, கிட்ட நிற்கிறான்னு வச்சுக்கொண்டு கூப்பிடுவோம், அம்மா தாழ்ந்த ஸ்ருதி. இப்போ ஸ்ருதி மட்டும் ஏறவில்லை, கொஞ்சம் நின்று அம்மாவை இவ்வளோ நேரம் காணல, எங்கே போனா உங்கனைக்குள்ள எனக்கு சொல்லாமல்ன்ட்டு கூப்பிட்டு பார்க்குறதுக்கு அம்மா ஸ்ருதி கூடிட்டுது. அம்மா இப்போ இன்னும் ஹை பிச். அப்போ எங்களுடைய உணர்வுகளுக்கேற்ற வகையில், உண்மையை சொல்ல போனால் எங்களுடைய கதையில் இருக்கிற உணர்வுகளை வெளிக்காட்டுவதே ஸ்ருதிதான். ஸ்ருதியை விளங்கிக் கொள்வதனால்தான் அல்லது ஸ்ருதியை உணர்ந்து கொள்வதனால்தான் எங்களால் எங்களுடைய ஒரே வசனத்தை வைத்து கொண்டே வெளியிலே காட்ட முடிகின்றது, என்ன உணர்ச்சியோடு நாங்கள் அந்த வசனத்தை பேசினோம் என்கின்றதை. ஆகவே கதைக்குள்ள ஸ்ருதி இருக்குது, அதே போல் தாளமும் இருக்குது. எப்படி ஒவ்வொரு உணர்ச்சியையும் வெளிக்காட்டும் போது நாங்கள் ஃபாஸ்டாக கதைப்போம், ஸ்லோவாக கதைப்போம், அதுதான் தாளம். ஃபாஸ்ட் ஸ்லோ, ஃபாஸ்டாண்டா கெரியில் கதைச்சு முடிச்சிடுவோம், ஸ்லோ என்றால் முதலாங்காலம் ஆறுதலாக கதைச்சு முடிப்போம், ஃபாஸ்ட்டுண்டா அதிண்ட பாதி நேரத்தில் கதைச்சு முடிப்போம், இதுதான் ரெண்டாம் காலம். அதையும் விட பாதி நேரத்தில் ஷோர்ட்டாக கதைச்சு முடித்தால் சுருக்கமாக இல்லை, ஒரே வசனத்தை வேகமாக கதைச்சு முடித்தால் மூன்றாம் காலத்தில் கூட கதைப்போம். ஆனபடியா ஸ்ருதியும் ரெண்டுக்கும் பொதுவானவை தாளமும், ஸ்ருதியும் தாளமும் கதைக்கும் பாட்டுக்கும் பொதுவானவை. அப்போ என்னதான் இப்போ அப்பயே நங்களோட பிள்ளைகள் பாடுற போது கதைக்கிற மாதிரி இருக்குண்டு சில பேர் சொல்லினம், பல பேர் நினைச்சிட்டு சொல்லாமல் விடீனம் என்றதை விளங்கினாத்தானே எங்களோட பிள்ளைய கதைக்காமல் பாடுங்கோன்னு சொல்லலாம். ஆகவே என்ன வித்தியாசம் என்றால், கதைக்கும்போது நாங்கள் ஒவ்வொரு எழுத்துக்களிலும் நின்று இழுத்து கதைப்பதில்லை, ஆனால் பாடும்போது ஒவ்வொரு எழுத்துக்களிலே அல்லது எழுத்துகள் இரண்டுக்கு இடையிலுள்ள இடைவெளிகளிலே நின்று பொறுமையாக அதனை கொஞ்ச நேரம் சஸ்டெயினபிள், அதாவது அந்த எழுத்துக்களை சஸ்டெயினபிள் நீட்சியுடையவை ஆக்குகிறோம். கொஞ்ச நேரம் அதிகமாக ஒவ்வொரு ஸ்வரத்திலையும் நின்று கவனம் செலுத்தி பாடுகிறோம், அது மட்டுமே கதைக்கும் பாட்டுக்கும் இடையில் வித்தியாசம். ஆகவே இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் அல்லது குறிப்பாக சொல்லப்போனால், கதைக்கும்போது பொறுமை தேவையில்லை பல சந்தர்ப்பங்களில், ஆனால் பாடும்போது அதே வசனத்தை அம்மா இங்கே வாங்கோ கதைக்கிறோம், அம்மா இங்கே வாங்கோ அதையே பாடுகின்றோம். இது ஏற்கனவே இருக்கிற பாட்டு இல்லை, எனக்கு இப்போ மனசில் என்ன இசை எழுந்ததோ அதை சொல்கிறேன். ஆகவே அம்மா இங்கே வாங்கோ மனதில் தோன்றின இசையைக்கு பாடுறோம் அந்த வசனத்தை, அந்த வரியை. பேசினால் வசனம், பாடினால் வரி. ஆகவே பாடும்போது என்ன செய்கிறோம்,
நாங்கள் ஒழுங்குபடுத்தணும் உண்டு. ஒரே அளவா துண்டு துண்டா அழகாக வெட்டுகிறோம் எல்லா வரிகளையும். கதைக்கேக்குள்ள அப்படி எல்லா வசனங்களையும் நாங்கள் ஒரே அளவா வெட்டுறதில்லை. அதுதான் தாளத்தின் ஒற்றுமை. அதாவது ஒரு ஒருங்கியல்பு, ஒருங்காக இருக்கின்ற அது ஒத்திசைவு, அதாவது ஒத்தியல்பு, ஒத்த இயல்பு. ஒவ்வொரு வரிகளையும் ஒரே அளவாக ஒத்துப்போகும்படியாக செய்கின்றோம். அது ஒரு யூனிஃபார்மிட்டி. சரி, பள்ளிக்கூடத்தில் எல்லாரும் யூனிஃபார்ம் போடுற மாதிரி, ஒரே கலரில் ஒரே மாதிரி. அப்படி பாடல்களிலே சில வரன்முறைகளை அல்லது வரைமுறைகளை சரியாக அளந்தளந்து செய்கிறமே தவிர, அப்போ பாடலுக்கு அளவுகள் உண்டு. அதாவது எல்லாத்தையும் ஒரே அளவாக கேக் பீசஸ் அளவாக வெட்டுற மாதிரி வெட்டுறோம், அல்லது கேசரியை ஒரே அளவு அழகான துண்டு. ஆனால் ஒரே அளவாக வெட்டாட்டிலும் அதை சாப்பிடலாம், அதன் ருசியும் அதே அளவாக தான் இருக்கும். ஆனால் பாடும்போது கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். கொஞ்சம் பேசுகிறதை விட சில பேர் பேசும்போதே வந்து பாடுற மாதிரி அழகாக இருப்பதும் உண்டு. எத்தனையோ பேச்சாளர்கள் மணிக்கணக்காக பேசினாலும் மக்கள் கூட்டம் திரண்டு வந்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றது, விலகி போக மனம் வருவதில்லை. அவர்களின் பேச்சிலும் இந்த ஸ்ருதியும் தாளமும் அதிகமாக கையாளப்பட்டிருக்கும். ஆனபடியாத்தான் அவை இந்த பேச்சிலே வந்து கவர்ச்சி, அதைவிட உணர்ச்சியை, அவர்கள் உள்ளத்து உணர்ச்சியை கள்ளங்கபடம் இல்லாமல் வெளிக்காட்டக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதனாலேயும் அவர்களினுடைய பேச்சு எங்களை கவரும். அதே போலத்தான் பாடலும். கள்ளம் கபடம் இல்லாத மனத்தோடு நாங்கள் பாடுவோமானால் அது பலரை கவரும். எங்கேயாவது எங்களை பார்க்கலையே, நாங்கள் வாய்ஸ் ரெக்கார்டிங்கில் தானே பாடியிருக்கிறோம். அப்படி என்றாலும் கூட நாங்கள் எங்களுடைய உள்ளத்து உணர்ச்சிகளை கள்ளம் கபடம் இல்லாமல் மற்றவர்களுக்கு வஞ்சகம் செய்யாமல் வெளிப்படுத்துகிறோம் என்றால் அது நிச்சயமாக மற்றவர்களை கவரும். ஆகவே நாம் பாடுகிறோமோ பேசுகிறோமோ என்பதில் தங்கியில்லை. மற்றவர்கள் நாங்கள் செய்கிற விஷயத்தை நின்று கேட்க போயினமா அல்லது தட்டி விட்டுட்டு அடுத்த வீடியோவுக்கு போக போகினமான்றது. உள்ளம் சுத்தமாக எங்களுடைய ஆடியன்ஸ் யாரோ, எங்களுடைய பார்வையாளர்கள் யாரோ, அவர்களை மனத்தில் உண்மையாக நேசித்து நாங்கள் பாடினாலும் சரி, பேசினாலும் சரி, அல்லது ஒரு காமிக், ஒரு நகைச்சுவையை சொன்னாலும் சரி, அது மக்களை மிகவும் விரைவாக சென்று சேர்வதுடன் நிலைத்தும் நிற்கும். ஆகவே பாடலோ பேச்சோ எமக்கு தேவையானது எது? மக்களை சென்று அடைய வேண்டும் அல்லது அதன் தரம் அதிகரிக்க வேண்டும் எனில் சுருதியோடு பாடினோம் தாளத்தோடு பாடினோம் என்பதெல்லாம் பெரிய அளவில் மக்களை கவராது. ஏனென்றால் பேச்சுக்கும் தான் அந்த சுருதியும் தாளமும் உண்டு. ஆகவே மனம் சுத்தமாக பாடியோ பேசியோ மக்களோடு தொடர்பு கொண்டோ மக்களுக்கு சேவை செய்வதன் மூலம் நல்லவர்களாக வாழ்வோம். நன்றியுடன், வணக்கங்கள்.